இந்த எளிமையான செயல்பாட்டிலிருந்து எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை என்பதை நிரூபிக்கலாம். அதை நிரூபிக்க பிளாஸ்டிக் ஜாடி எரியும் மெழுகுவர்த்தி தேவை. இப்போ நம்ம இந்த செயல்பாட்டை செய்யலாம். மெழுகுவர்த்தியை சைக்கிள் ஸ்போக் அதாவது மிதிவண்டியுடைய ஆரக்காலில் கட்டணும். இப்போ ஜாடி உள்ள எரியும் மெழுகுவர்த்தியை வைங்க. அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா ஜாடி உள்ள தேவையான அளவு காற்று இருக்கும். அந்த காற்றுல போதுமான அளவு ஆக்சிஜன் இருக்கும். இப்போ இந்த செயல்பாட்டை திரும்பி ஒரு வேடிக்கையான யுக்தியோடு செய்யலாம். இந்த ஜாடியை முழுவதும் காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடோடு நிரப்பலாம். அதுக்கு முதல்ல கொஞ்ச நொடிக்கு மூச்சை அடக்கிக்கோங்க. நீங்கள் மூச்சை உள்ளிருக்கும் போது உங்கள் நுரையீரல் லங்ஸில் கார்பன் டை ஆக்சைடு சேரும். இப்போ உங்கள் மூச்சை ஜாடியுள்ள வெளியேற்றுங்க. ஜாடியை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ மெழுகுவர்த்தியை ஜாடியுள்ள வைக்கும்போது எரியிற மெழுகுவர்த்தி அணைஞ்சிடும். ஏன் மெழுகுவர்த்தி அணையுது? கார்பன் டை ஆக்சைடுக்கு நெருப்பை அணைக்கும் தன்மையுடையது. இதனால தான் கார்பன் டை ஆக்சைடை தீ அணைப்பான்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க.